வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இரட்டைப்படை நாளுக்கு வந்தாச்சு, 10வது நாள் இன்னைக்கு. பல சகோதரர்கள் இதுவே பெரிய விஷயமா இருக்கும். சகோதரர்களே, பிரம்மச்சரியத்துல மிக மிக உறுதியாக வலிமையாக கடந்து வாங்க. நாம் நம் சிவத்தையே நமக்குள்ள காப்பாத்திட்டு இருக்கோம், சாதாரண விஷயமே கிடையாது ஆச்சுங்களா. மிக உறுதியோடு பிரம்மச்சரிய பயணத்துல வலிமையோடு கடந்து வரணும் அன்பான சகோதரர்களே. நாம் அனைவரும் ஒரு நாள் நம்ம மீட் பண்ண போறோம் இல்லைங்களா, 13/11/2022. அந்த நாளுக்கு அனைவருமே ஒழுக்கத்தில் நிலைத்த யோகிகளைப் போல வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த அடியேனின் சாதாரணமான ஒரு மிக மிக வேண்டுதல் ஆச்சுங்களா. எனக்காகவாச்சும் இந்த பிரம்மச்சரிய நாட்களை கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். ஒரு நாள், ரெண்டு நாளா, 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு 48 நாள் கடந்து வாங்க. எப்படியாயின் உங்க லஸ்ட்டை தூக்கி வீசிடுங்க சரியா. இன்னைக்கான கேள்வி பதில் என்னன்னு பார்க்கலாம். 35 நாள் கடந்து கொண்டிருக்கிறேன். தினமும் விந்து ஜெயம் பயிற்சி காலையில் செய்ய முடிவதில்லை. 7:30 தான் செய்கிறேன். காலையில் 9 மணி, மதியம் 2, இரவு 8 மணி போல் இதுபோல் விந்து ஜெயம் பயிற்சி செய்யலாமா, என்னை மன்னியுங்களா. சித்தர் பாடலில் இதுபோல் செய்தால் வாத வித்த கப நோய்கள் சமநிலை இருக்கும் என்று உள்ளது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் காலையில் 7:30 சொல்கிறேன், காலையில் எந்திரிச்சு வெறு வயிற்றில் இருக்கிறத செய்யணும் ஆச்சுங்களா. மதியம் செஞ்சீங்கன்னாலும் வெறு வயிற்றுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும். அப்புறம் மாலையில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உணவுக்கு முன்னாடி செய்யணும். இப்போ இது போல் பொசிஷன்ஸ் செய்யணும், 9 பொசிஷன்ஸ் செய்யணும். இப்போது இந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் 35 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, தாராளமாக செய்யலாம். ஆனால் இது வந்து வெப்பத்தை கிளறி விட்டுரும். உங்களால் செய்ய முடியுதா பாருங்க சரியா. செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஆச்சுங்களா. எல்லா பயிற்சிகளும் எல்லாரும் செய்யலாம், ஆனால் உடல் தாங்குதான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? உடம்பு தாங்காம இருக்கிற அளவுல நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுல பெருசா பலன் இதழ் இருக்கா, அந்த சைடு எஃபெக்ட் இதுல வந்துடும். அதனால காலையில நீங்க ஒரு 7:30 தான் செய்யறங்கிறீங்க, அப்புறம் திரும்ப 9 மணிக்கு இருக்க செய்யிட்டான்னு கேக்குறீங்க, அது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் கேப், பொசிஷன்ஸ் கேப் கொடுக்கணும். இல்லைன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து ஹீட் ஏறிடும், அங்கங்க சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அதனால காலையில 7:30 தான் செய்யறீங்கன்னா ஏன் 7:30 வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க, கொஞ்சம் எந்திரிங்க, உங்க உடம்பு நீங்க கவனிங்க. ஒரு 3 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு எந்திரிங்க, அப்புறம் நீங்க பயிற்சிகள் எல்லாம் செய்யுங்க. மதியமும் அப்படிதான், வெறும் விந்துஜயம் பயிற்சி மட்டும் செய்யாம கொஞ்சம் ஒரு 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 உடற்பயிற்சியை சேர்த்து செய்யுங்க. சித்தர் சொல்லியிருக்காங்க ஆச்சுங்களா, காலையில மதியம் மாலையில செய்யணும் அப்படின்னு. அது வந்து வெறும் விந்துஜயம் பயிற்சி மட்டுமான்னு அவரு சொல்லலை, புரிஞ்சுதான். அதனால காலையில எந்திரிச்சு செஞ்சீங்கன்னா அதனோடு சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தவோ, 1/2 மணி நேரம் யோக பயிற்சி, அதனோடு இணைஞ்சு விந்துஜயம் பயிற்சி செய்யுங்க. முடிஞ்ச மதியம் அதே மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் வேற தவங்கள் மாத்திக்கோங்க. நம்ம தான் ஊறப்பட்ட தவமுறைகள் கொடுத்துருக்குறோமே, 30 ஸ்டேஜ் கொடுத்துருக்குறோம், அதில் குறைஞ்சபட்சம் 20 தவங்களாச்சும் இருக்கும். அதில் எதையாச்சும் ஒன்று பிடிச்சது 1/2 மணி நேரம் செய்யுங்க. அப்புறம் ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறதே ஒரு வகையான பார்த்தீங்கன்னா காயத்ரி தவம் தான். உடல் பயிற்சி அப்படிங்கிறது காயத்ரி தவம், காயத்தை திரியாக்கி இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் தவம். என்ன மட்டும் நிலையில் உடலை கவனிச்சுட்டே உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அது காயத்ரி தவம், காயத்தை திரியாக்கும் தவம் தான். அதனால அதுவும் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம். அப்புறம் சாவித்திரி என சொல்லப்படும் குண்டலினி சக்கரத்தை அவங்க செய்யலாம். 3 நேரமுமே செய்யலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஆழ்ந்து செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பல்வேறு குறைபாடுகள் சரியாகும். இந்த குறைபாடுகளாக சரியாகும் நான் சொல்கிறேன் இல்லை, ஆனால் நீங்கள் வணிக மருந்துகளையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இதையெல்லாம் போட்டுறாதீங்க சரியா. ஏன்னா சித்தர்கள் காலத்தில் இந்த வணிக மருந்துகள் கிடையாது. சித்தர்கள் காலத்தில் ஒன்லி சித்த மருத்துவம் தான் இருந்தது, உணவே மருந்தாக இருந்துச்சு ஆச்சுங்களா. இந்த அளவுக்கு ஐம்பலன்கள் வெளியில் அவங்க ஆற்றல் விரையும் செய்யவே கிடையாது. ஒரு 2 தலைக்கட்டுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா அவங்களுக்கு முன்னத்த காலத்துலேயே இந்த அளவுக்கு ஆற்றல் விரையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போது சித்தர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது இந்த காலத்துக்கும் பொருந்தும்னால எடுத்துக்க முடியாது ஆச்சுங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் இயற்கையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுவேன், வணிக மருந்துகளை எடுத்துக்கொள்ள மாட்டேன், எந்த ஒரு கெமிக்கல்களையும் உடலில் சேர்த்து கொள்ள மாட்டேன். உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் சரி பண்ணிட்டு இதையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களை வேக வேகமாக பார்த்துடலாம். கண்ணதும் கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள் நின்று அளக்கின்றது ஒன்றும் அருகிலார் விண்ணுருவாரையும் வியனுருவாரையும் எண்ணுறும் 30 ஈர்ந்து ஒளிந்தாரே. வாழ்க வளமுடன். இது வந்து நம்முடைய வயதோடு சேர்ந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க, நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார் ஆச்சுங்களா. அதாவது
நாம் பார்க்குற விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம், சூரிய வெப்பம், சூரியன், இதெல்லாமே வந்து உலகினை உள்ளின்று அழைக்கின்றது ஒன்றும் அறிகிறார். இப்போ நல்லா பாருங்க, சூரிய வெப்பத்தை கூட நமக்குள்ளிருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஹீட்டு இறைவன் சூரியன்கிறது நல்லா யோசிங்க. சூரியன் உண்மையிலேயே வெப்பமா, உண்மையிலே சூரியன் வெப்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஊட்டி மாதிரி மலையுச்சிக்கு போகையில் அங்கே வெப்பமே தெரியறது இல்லை, பயங்கர குளிர்ச்சியாயிருது. ஏன் நம்ம இங்கே கீழே இருக்கும்போது தானே வெப்பமாக இருக்குது, அப்போ சூரியன் கிட்ட 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 போகும்போது வெப்பத்தை காணுமே, அப்போ சூரியன் உண்மையிலே சூடுதானா அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். சூரிய காந்தம்னு சொல்லுவார், சூரியனை வர்ற ஒளியை அவர் காந்தம்னு சொல்லுவார். அப்போது அது வந்து கீழே பூமியில் இருக்கிற நம்ம பொருள்கள் மேலே படும்போது நமக்குள்ள இருந்து தான் நாம் அந்த வெப்பத்தை ஃபீல் பண்ணுறோமே ஒளிய, உண்மையில் சூரியனிலிருந்து வெப்பமே வருது அப்படின்னா அது சந்தேகம், கேள்விக்குறி, அது அறிவியல் ஆராய்ச்சி தான் பண்ணணும் ஆச்சுங்களா. அப்போது கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள்ளின்று அளக்கிறது ஒன்றும் அறியார் அறிகிலார் விண்ணுருவாரையும் வினையுருவாரையும் எண்ணூறு நுப்பதில் ஈர்ந்தொழிகிறேன். உங்கள் பாதை என்ன? உண்மையிலேயே இறைவனை நோக்கிய உங்கள் பாதையா ஆச்சுங்களா. நமக்குள்ள இறைவன் இருக்கு எல்லாம் இல்லை, இறைவனை நோக்கி நம் ஆற்றலை அவனோடு ஒன்றி வாழும் வாழ்க்கை பாதையா, அல்லது வினையூறு வாரையும் இல்லையா, இல்லை குடும்ப வாழ்க்கை இது போன்ற விஷயங்களை உழலுவது தான் வாழ்க்கையா அப்படிங்கிறது. எண்ணூறு முப்பதில் ஈர்ந்தொழிகிற 30 வயசுல நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் 30 வயசு அப்படிங்கிறது 30களில் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, அல்லது 30, 29, 30 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைமிங் அவர் சொல்கிறார், அப்போ தான் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும். உடம்புல வந்து எல்லாம் உள்ள இறையாற்றல் நல்லா ஒரு பீக்கில் இருக்கிற டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 30 வயதுகளில் தான் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது 30 வயதுகளில் நல்ல முழுமையான வளர்ச்சியோடு முழுமையான ஆற்றல் ஆண் உடல் அமைப்பில் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது இந்த 30களில் இறைவனை நோக்கி போகணுமா இல்லை வினையுட்டு போகணுமா அப்படிங்கிறத 830ல் தெரிந்து முடிவெடுத்து உறுதியாக நின்றுக்கோங்க. ஆனால் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாம் நமக்குள்ளதாக இருக்குது, சூரிய வெளிச்சம் கூட நமக்குள்ளதாக இருக்குது. கண்ணதும் காய்கதிரோனும் உலகினை உள்நின்று அளக்கின்றது ஒன்றும் அறிகிறார் பின்னொரு வாரையும் வியனொரு வாரையும் 830ல் ஈர்ந்து ஒளிந்தாரே. வாழ்க வளமுடன். கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியில் ஆழ நடுவர் அளப்பு உருவார்களை தாழத் தொடக்கி தடுக்க விழாவிடில் தடுக்கிலாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவாறு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் கடைசி 2 வரி படிக்கிறேன். தாழத் துடக்கி தடுக்க விழாவிடில் தடுக்க இல்லாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவாறு ஆச்சுங்களா. மனிதர்களுக்கு வந்து உண்மையிலேயே பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு கல்வி முறையில் உண்மையான விஷயங்களை போதிக்காவிட்டால் அவர்களுக்கு தெரியாமல் போயிட்டா. நம்ம எத்தனை பேர் 12 வயசுல தெரிஞ்சிருக்கணுமே தெரிஞ்சிருக்கணும்னு எத்தனை கமெண்ட்ஸ் கீழே வருது. அப்போது சின்ன வயசுலேயே தெரியாம தாழ துடைக்கி தடுக்க விழாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவர், இனப்பெருக்க பாகத்தின் மூலமாக அவர் தன்னைத்தானே அழித்து கொள்ளுவாங்க ஆச்சுங்களா. நம்ம கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியில் ஆழ நடுவர் அளப்புறுவார்களை. கோழை ஒழுக்கம், ஒரு கோழை மனிதனின் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நான் உனக்கு மட்டும் உண்மையா இருக்கிறேன், ஐ லவ் யூ சோ மச், ஐ எம் தி ஒன்லி ஃபிட் ஃபார் யூ, உனக்காக நான் வாழ்ந்துட்டு, இதெல்லாம் கோழைகளின் ஒழுக்கம். உண்மையான ஒழுக்கம்ங்கிறது இறைவனை அவனை பிடிக்கிறது ஆச்சுங்களா. உண்மையான ஒழுக்கம் அப்படிங்கிறது அவனை பிடிக்கிறது, கோழைகளின் ஒழுக்கம் அப்படிங்கிறது குளமூடு பாசியில் ஆச்சுங்களா. கோழை ஒழுக்கம்ங்கிறது குளமூடு பாசியில் ஆழ நடுவர் ஆச்சுங்களா. நான் பயங்கர சின்சியராக இருக்கிறேன், ஐயோ என் ஜம்சார் என் பொண்டாட்டி என்னோட லவ்வர் அப்படின்ட்டெல்லாம் போவாங்க. ஆழ நடுவர் ஆற்றலை அளப்பு உருவார்கள் இழந்துட்டு கிடப்பாங்க. தாழ துடக்கி தடுக்க விழாவிடில் பூளை நுழைந்து அவர் போகின்றவாறு. ஆற்றல் இழந்து இறைவனிடமிருந்து விலகி 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 போய் அவர்கள் தன்னைத்தானே அழித்து கொள்ளுவார்கள், திகை புற்று மரணிப்பார்கள் ஆச்சுங்களா. இதுதான் நடக்குது, இதுதான் பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. தன்னை கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, செல்ஃப் ஃபஸ்ட்டு மென் ஃபஸ்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ லேடிஸ் ஃபஸ்ட் அப்படிதான் இருக்காங்க. சரி பரவாயில்லப்பா, நீ லேடிஸ் ஃபஸ்ட்டாக இரு, ஆனால் உன்னை நீ கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போச்செல்லாம் போச்சு. ஆகவே இதை புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்பவும் படிக்கிறேன்.
கோளை ஒழுக்கம் குளமுடு பாசியில் ஆழ நடுவர் அளப்புறுவார்களை தாழ துடக்கி தடுக்க விழாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவாறே. அன்பான சகோதரர்களே, 10வது நாளுக்கான வீடியோ மிக சிறப்பாக பார்த்துட்டோம். மீண்டும் நாளைய தினம் 11வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய நாட்களில் இருந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது, இந்த 10லிருந்து ஒரு இன்னொரு 10 நாள் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். டேஸ் கவுண்டிங் முடிஞ்சால் கீழே போட்டுட்டு வாங்க. மன வலிமையோடு கடந்து வாருங்கள் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.